Procrastination. The word in English is synonyms for postponed. தள்ளி போடுறது. எந்த விஷயத்தையுமே யூஸ்வலாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தள்ளி போடுறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானே பார்த்துக்கலாம், அப்புறம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், இப்படி தான் சொல்லிட்டு இருப்போம். ஏன் நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணுறோம்? காரணம் உங்களுக்கே தெரியும். இதுவே நம்ம ஃப்ரைடே சாட்டர்டே நமக்கு தீபாவளி வருது. தீபாவளியை இந்த மாதம் வேண்டாம், அடுத்த மாதம் வச்சுக்கலாம் தள்ளி போடுவோமா? போட மாட்டோம். ஓகே, அதே மாதிரி பர்த்டே நாளைக்கு வருது, சரி இந்த பர்த்டே அடுத்த வாரம் கொண்டாடிக்கிறான்னு தள்ளி போடுவோமா? தள்ள மாட்டோம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம போஸ்ட்போன் பண்றதில்ல, ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதில்ல. ஆனா 1 week கழிச்சு எக்ஸாம் வருது, அதுக்கு இன்னைக்கு படிக்கணும், இன்னைக்கு நம்ம நாளைக்கு படிச்சுக்கலாம் பண்றோமா இல்லையா? சேம். ஏன் நம்ம இதெல்லாம் போஸ்ட்போன் பண்றோம்? அப்போ இதை என்ன பண்றது? ஓகே, சரி. இதுக்கும் முன்னாடி பார்த்ததுக்கும் சேர்த்து ஒரு அனெக்டோட்ஸ், த்ரூ தட் அனெக்டோட்ஸ் ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்பிளனேஷன். தெர் இஸ் ஏ வில்லேஜ். அந்த வில்லேஜில் பாஸ்ட் 5 இயர்ஸாக நோ ரெயின், ஹெவி ட்ரவுட், அங்கே இருக்கிற அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் வாஷ் அவுட். அந்த மக்கள் ரொம்ப ஹாரிபிள், டெரிபிள் சஃபர். எல்லாத்துக்கும் சாப்பாட்டுக்கே வழியில் மோஸ்ட் ஆஃப் த வில்லேஜர்ஸ் மைக்ரேட் ஆகிறாங்க. அப்போ அட்லீஸ்ட் இருக்கிறவங்கெல்லாம் நொந்து போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட சஜஷன் கேட்டாங்க, என்னங்க பண்ணுறது, இப்படி இருக்குது காலநிலை, நம்மளே எப்படி தாங்குவோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு ஐடியா கொடுத்தார். ஏய், நான் சின்ன வயசாக இருக்க, அவருக்கு 100+ ஏஜ், அவர் சொன்னார், ஏன்னா ஒரு 60 இயர்ஸ்க்கு முன்னால் இது மாதிரி ஒரு இது நடந்துச்சுப்பா எங்கள் லைஃப்லையும். அப்போது நாங்களாம் என்ன பண்ணோம்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த சொல்லி மலையடி வாரத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போனோம். அந்த ஆசிரமத்துலேருந்து ஒரு சுவாமிஜி கூப்பிட்டு வந்தோம். அவர் இங்கே வந்து அவர் ப்ரே பண்ணி மெடிடேட் பண்ணி ஒரு பூஜை பண்ணார். அதுக்கப்புறம் மலை சூப்பராக பொழிஞ்சது. இதுதான் வை டோன்ட் யூ ட்ரை தட் அப்படின்னாரு. உடனே மக்கள் எல்லாம் இதனால் என்ன ஆகிட போகுது, இன்றைக்கே செய்கிறோம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு குரூப்பாக போய் அங்கே இதை ஆப்ளிகேஷன் வைக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சாமியார் வித் கன்சல்ட் வராரு, வந்துட்டு இங்கே அவரோட இதை ஸ்டார்ட் பண்ணுறார், பிரார்த்தனை செய்கிறார். அடுத்த நாள் சோவென்று மழை பொழிகிறது, மக்கள் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ், எல்லாருக்கும் அளவு கிடந்த மகிழ்ச்சி, தாங்க முடியல. அப்போ அவங்க எல்லாரும் அந்த மகிழ்ச்சியில் அவங்களோட கிராட்டிடியூட் காட்டுறாங்க, சுவாமி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நாங்கள் 4-5 வருஷம் ஆகுது இந்த மலையை பார்த்து, உங்கள் புண்ணியத்தில் எங்களுக்கு கிடைச்சிது. எனக்கு இதுக்கு ஒரே ஒரு ஆசை, நீங்கள் நாங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்க மாட்டீங்க, உங்களுக்கு எது கொடுக்க எங்களுக்கு தகுதியும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு ஆசை எங்களுக்கு, நீங்கள் எங்கள் வில்லேஜ்லேயே 1 மாதம் இருந்து எங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு நாள் நீங்கள் நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு எங்களை வாழ்த்துட்டு போனீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு கேட்டாங்க. அவரும் ஓகே, அதனால் என்னன்னு இருந்துட்டார். அடுத்த நாள் காலையில் ஒரு வீட்டில் இவருக்கு விருந்து வைக்கிறாங்க. ஆறு சுவை நமக்கு தெரிஞ்சது தான். அதில் அந்த சமய அந்த அம்மா கசப்புக்கு பாகக்காயை சமைச்சு வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, இந்த சுவாமிஜிக்கு பாகக்காய்னா பிடிக்காது, ஆனால் அது சொல்ல விரும்பல அவர். ஏன்னா விருப்பு விருப்பை நம்ம காட்டக்கூடாது ஒரு ஞானி அப்படின்னு மேலே அவர் எதுவும் சொல்லலை. பட் முதல்ல அதை எடுத்து கொஞ்சம் சாதம் மிக்ஸ் பண்ணி வாயில் போட்டு முடிச்சு அந்த அம்மா பார்த்தாங்க, அட இத்தனை விதமான இதை வச்சுருக்கோம், அவர் முதல்ல பாகக்காய் சாப்பிட்றாரு, இவருக்கு ரொம்ப பிடிக்கும் போலக்கு, இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்து வச்சாங்க. அவர் எதுவும் சொல்ல மனசு இல்ல, அதையும் எடுத்து சாப்பிட்டார். இந்த அம்மா சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. நான் இத்தனை நாள் சமைச்சு என் புதுசும் பிள்ளைங்க ஒருத்தரும் பாகக்காய் தொட்டவே மாட்டாங்க, ஆனால் இந்த சாமி நல்ல சாமி, எவ்வளோ வச்சுருந்தாங்களோ அவ்வளோ கொடுத்தார், வச்சுட்டாங்க இலையில. இவர் எதுவும் சொல்லலை, சாப்பிட்டார். மற்றதெல்லாம் சாப்பிட்டார். கடைசியாக ஸ்வீட்டோட பாயசம்.
குடிச்சு அவரோட விருந்தை அங்க முடிக்கிறாரு. அடுத்த நாள் இந்த செய்தி ஸ்ப்ரெட் ஆகுது எல்லா வீட்டுக்கும். சுவாமிக்கு போகணும்னா ரொம்ப பிடிக்கும். அதேதான் அடுத்த நாள் அங்க வீட்டு இதுலயும் எல்லாம் இருக்கு, பாவக்காய் அதிகமா இருக்கு. இவர் பாவம் ஒன்னும் சொல்லல, முதல்ல எடுத்து பாவக்காய் சாப்பிடறாரு, மத்தது சாப்பிடறாரு, எல்லாம் ஆனா திருப்திய முடிச்சுக்கிறார். இப்படியே 30 நாளும் போச்சுங்க. எல்லா நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் மக்கள் கிட்ட எல்லாம் விடை பெற்று ரொம்ப பரம திருப்தி எல்லாருக்கும் இன்க்ளூடிங் ஹிம்செல்ஃப். அவரு ஊருக்கு போயிட்டார், அவரோட ஆசிரமத்துக்கு போய் செட்டினார். அன்னைக்கு ஆஸ் யூஷுவல் அவங்க இதில் மதியானம் சாப்பாடு, அவங்க சமையல்காரரு அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தானே எப்பயும் செய்வோம் செஞ்சு அவருக்கு கொண்டு வந்து சாப்பாடு வச்சாங்க. அவருக்கு ஒரு வகை கூட உள்ள போக மாட்டேங்குது. யோசிக்கிறாரு, என்னாச்சு, நான் என் இடத்துல தானே இருக்கிறேன், ஆனா இத்தனை நாள் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு ஏன் உள்ளே போக மாட்டேங்குது. யோசிச்சு யோசிச்சு பார்த்தா அவர் இலையில பார்க்கல, ஏன்னா அவங்க சமையலுக்கு தெரியும் இவருக்கு பார்க்க பிடிக்காதுன்னு, அதனால அது செய்யல. இவருக்கு அது இல்லாத உள்ள போக மாட்டேங்குது. அப்புறம் தான் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, இனிமேல் ஃபர்ஸ்ட் என் பார்க்காத வைக்கிறேன், இட் இஸ் மஸ்ட். ஓகே, அவ்வளவுதான். இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி, இதுல இருந்து நாம என்ன பார்க்கிறோம், என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே பிடிக்காத ஒன்ன தொடர்ந்து சம்டேஸ் செஞ்சதுனால அவருக்கு அது பிடிச்சதா மாறிடுச்சு. வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுலயே சொன்னேன், டாக்டர் பெட் பார்க்கரோட ரிசர்ச்சுக்கு முன்னால உங்களுக்கு நான் கொடுத்தது, உங்களுக்கு ஒருத்தருக்கு மேக்ஸ்னா பிடிக்கல, பிசிக்ஸ்னா பிடிக்கல, கெமிஸ்ட்ரினா பிடிக்கல, ஏன் பிடிக்கலங்கிறத மேட்ரு, அதை பிடிச்சதா மாத்தணும்னா திரும்ப திரும்ப அதை செய்யணும், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். அது இங்க கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இனிமேல் ஃபர்ஸ்ட் காலையில இருந்திருக்கிறீங்க, எது பிடிக்காத சப்ஜெக்ட்னு நினைச்சீங்களோ, எது ஹார்டான சப்ஜெக்ட்னு ஃபீல் பண்ணீங்களோ, எது டஃப்னு நினைச்சீங்களோ, அதுக்கு கிவ் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் சைக்காலஜிலையும் சொல்றது. And you do anything continuously more than 21 days, it will become a habit. இப்ப ரொம்ப அட்வான்ஸ் சைக்காலஜில 66 days சொல்றாங்க, 2 மாசம் தொடர்ந்து ஒரு இதை பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் 1 மாசத்துக்கு வருவோம், அப்புறம் அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். இது ஷார்ட் டேர்ம் வச்சுக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டினியூஸாக, அதுதான் முக்கியம், கன்சிஸ்டன்சி, ரைட். அதை செய்யுங்க, கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு உண்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 20, ப்ரோக்ராஸ்டினேஷன் ஓவர். நெக்ஸ்ட்